சார், இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இருக்க மிக முக்கியமான கேள்வி, இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுமா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில மாநிலங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் சம்பந்தமா? எந்த மாநிலத்திலும் இதுவரை லாக்டவுன் நீடித்து இல்லை, இப்போ ஒடிசாபூர்வமாக அறிவிக்கவில்லை. இல்லை, இப்போ ஒடிசா பண்ணியிருக்காங்க சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒடிசா பண்ணியிருக்காங்க சார். இந்த மீட்டிங் நடந்துருந்ததுனால எங்களுக்கு தெரியல. அதே நோயினுடைய நிலைமையை அனுசரித்து தான் முடிவெடுக்கப்படும். இது ஒரு தொற்று நோய், நாளுக்கு நாள் இந்த தொற்று நோய் பரவலுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களை எல்லாம் இங்கே இதே அறையிலே சந்திக்கின்ற பொழுது 150 பேர் தான் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 738 பேராக உயர்ந்திருக்கின்றது. இன்றைய மாலை எவ்வளவு பேர் வருவார் என்று தெரியவில்லை. ஐ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய நிலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நோயாளுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இது ஒரு மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. 19 பேர் கொண்ட மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. அவர்களெல்லாம் ஆலோசனை பெற்று மற்றும் 12 குழுக்கள் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த குழுக்களுடைய ஆலோசனையும் பெற்றிருக்கின்றோம். இதெல்லாம் ஆராய்ந்து தான் அரசு முடிவு செய்யும். நீங்களே குறிப்பிட்டீங்க, இந்த மளிகை பொருட்களில் வந்து பல இடங்களில் தட்டுப்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க, பல இடங்களில் பதுக்கல் இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி அது அதுக்கு பதுக்குன்னு அரசு என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஏற்கனவே இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஏதாவது உணவு அத்தியாவசிய உணவுப் பொருளுடைய விலை ஏற்றுகின்ற பொழுது அந்த கட்டுப்படுத்துவதற்காக அதுக்கென்று ஒரு நிதி ஒதுக்கப்பட்டது. அது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பணியை செய்வதற்காக ஆணையிடப்பட்டது. அந்த நிதியை வைத்து வெளி மாநிலங்களத்தில் கூட்டுறவுத்துறையே போய் அந்த எந்தெந்த பொருள் கிடைக்கவில்லையோ, எந்தெந்த பொருள் தட்டுப்பாடு இருக்கின்றதோ அந்த பொருளையெல்லாம் கூட்டுறவுத்துறையே கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யப்படும். அதான் அப்படி விற்பனை செய்கின்ற பொழுது விலை ஏற்றமும் இருக்காது, தட்டுப்பாடும் இருக்காது, பதுக்கலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு இன்றைக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. அதற்கு தேவையான நிதியும் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்திய அளவில் எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் சார் இருக்கும்? இந்த தொற்று வந்து என்ன ஸ்டேஜில்? ஸ்டேஜ் 2வா ஸ்டேஜ் 3யா? அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து ஸ்டேஜ் 2 வரைக்கும் தான் இருக்குது. ஸ்டேஜ் 3க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜ் 2ல 1 2ஆவதுக்கு வந்து விட்டது. இந்த 2வது நிலையிலேயே கட்டுப்படுத்துவதற்குத்தான் அனைத்து நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. அதுக்குதான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குழு இந்த வேளையும் தொற்று நோய் தடுப்பதற்குண்டான பணியும் செய்து கொண்டிருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதும் செய்து கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து வசதி செய்து கொடுப்பதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உபகரணங்கள் வாங்குவதற்கும் இந்த குழு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வெளி மாநிலத்தில் இருக்கின்ற நம்ம தங்கி இருக்கின்ற நம்ம தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும், பிற மாநில தொழிலாளர்கள் நம்ம மாநிலத்திலே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் இந்த குழுலாம் பணி செயல்பட்டு கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கும். இன்னைக்கு இந்த IVRS தொலைபேசி ஒரு அவசர தொலைபேசி என்ன இன்னைக்கு அறிமுகப்படுத்துனீங்க, அதுல என்ன மாதிரி சந்தேகங்களை கேட்கலாம், யார் கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாமா? அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்கு எல்லாமே காலையில் தான் நான் பேசினேன். எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. சார், டெஸ்ட் கிட் வந்தோடனே யாருக்கெல்லாம் நம்ம வந்து சோதனையை ஆரம்பிக்க போகிறோம், அது எப்படி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கான திட்டங்கள் இருக்கா? நல்ல கேள்வி. இதில் வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் இதில் யார் யாரெல்லாம் இந்த பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்குதோ அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்களுக்கு முதற்கட்டமாக பரிசோதனை செய்யப்படும். 2வது கட்டம், அதை சுற்றி இருக்கின்றவர்கள் யார் யாரெல்லாம் அவர்களோடு தொடர்பு இருக்கின்றார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு இந்த பரிசோதனை செய்யப்படும். பிறகு அந்த சுற்று வட்டார பகுதி முழுவதுமே சோதனை செய்யப்படும். அதுக்குத்தான் 400,000 ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வாங்கியிருக்கிறோம். துரிதமாக ஆய்வு பணி மேற்கொள்வதற்காக இந்த ஸ்டெப்பை நாங்கள் அரசு எடுத்திருக்குது. இதுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். சார், முதற்கட்டமாக தமிழக அரசு 3,280 கோடி ரூபாய் ஒதுக்கி நிவாரண பணிகள் செஞ்சிட்ருக்கு. 2வது கட்டமாக ஒரு நிவாரண தொகையை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அரசியல் கட்சிகளும் கூடுதல் தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏற்கனவே என்னென்ன வாரியத்துக்கு தொழிலாளர்கள்லாம் இருந்தாங்க, என்னென்ன வாரியத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தேன். உங்களுக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு, பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்பொழுது பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையும் அரசு ஏற்று இன்றைய தினம் என்னென்ன வாரியத்தில் என்னென்ன அமைப்புகளுக்கு
அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அரசு உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன். தூய்மை பணியாளர்கள் நலவாரியம், கதர் கிராம தொழிலாளர் நலவாரியம், மீனவர் நலவாரியம், மூன்றாம் பாலினத்தவர் நலவாரியம், பழங்குடன் நலவாரியம், சிறு வியாபாரிகள் நலவாரியம், பூசாரிகள் நலவாரியம், உலாமாக்கள் நலவாரியம், நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம், சீர் மரபின நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், திரைத்துறை தொழிலாளர் நலவாரியம், இந்த வாரியத்தில் 700,000 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த 700,000 பேருக்கும் தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் உதவித்தொகை. அதே போல தமிழ்நாடு முழுவதும் 1,370 பட்டாசு தொழிற்சாலைகள் பணிபுரியும். இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற சுமார் 120,200 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் அரசு வழங்கப்படும். இது ரெண்டையும் சேர்த்துனா 820,000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த 820,000 தொழிலாளர்களுக்கு அம்மாவுடைய அரசு 82.02 கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு நீண்ட நாளாக கோரிக்கையாகவே இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நிவாரண தொகை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு? ஆம்புலன்ஸ் தொழிலாளர் எனக்கு ஒன்றும் புரியலையே. 108 இல்லை, அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. சிறப்பு ஊதியம் வழங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க. பணியே அதுதான், அவசர காலத்திற்கு தான் அந்த பணி அமர்த்தப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லை, இன்றைய தினம் இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகின்ற காவலர் ஒருவர் இறந்து விட்டார். சென்னை மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்த திரு அருண்காந்தி என்பவர் 8/20 அன்று பட்டினம்பாக்கம் தெற்கு கால்வாய் சந்திப்பில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பணி ஊரடங்கை அமல்படுத்த பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிர்ந்தாள் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் வேதனையடைந்தேன். திரு அருண்காந்தி அவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபித்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு வயது 33 தான். திரு அருண்காந்தி அவர்களின் குடும்பத்திற்கு சிறப்பினமாக முதலமைச்சர் பொது நிவாரணத்தில் 10,00,000 ரூபாய் வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன். அது மட்டுமல்ல, அந்த உயிரிழந்த திரு அருண்காந்தி அவர்கள் குடும்பத்தின் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸ் தொற்று நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், குறிப்பாக களப்பணியாற்றும் காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள், உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த பணியாளர்கள் போன்றவர்கள் எதிர்பாராத விதமாக பணியில் இருக்கின்ற பொழுது இறக்க நேரிட்டால் அவரது குடும்பத்திற்கும் 10,00,000 ரூபாய் அரசு வழங்கும். அவள் குடும்பத்திற்கும் தகுதிக்கேற்ற ஒருவருக்கு தகுதி, அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வேலைவாய்ப்பு அரசின் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்ப ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு செய்யப்படக்கூடிய பட்சம் ஏற்பட்டால் அதுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? ஏன்னா இப்ப 1,000 ரூபாய் 21 நாட்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீட்டிப்பு செய்யக்கூடிய பட்சத்தில் போதுமான இருப்பு எல்லா வகையிலும் இருப்பதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் இருக்கா? அதாவது அரசாங்கத்திற்கு எவ்வளவு நிதி இருக்கிறதோ அதுதான் கொடுக்கணும். மற்ற மாநிலத்தில் இப்படி கொடுக்கல. நம்ம மாநிலத்தில் எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் நீங்க நல்லா எண்ணி பாருங்க. மற்ற மாநிலத்திலெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தில் கூட இன்றைக்கு பிடித்தம் செஞ்சாங்க. நாங்கள் அதை கூட பிடித்தம் செய்யலை. ஏன்னா அரசு பணியாளர் சிறப்பான முறையில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த ஒரு சோதனையான காலத்தில் அரசுக்கு பக்கபலமாக இருந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க. ஆகவே அரசுக்கு எந்த அளவுக்கு நிதி இருக்கிறதோ அந்த நிதியை பொறுத்து உதவி செய்யப்படும். குஜராத்திலிருந்து 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி ஒரு பப்ளிக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு 29 பேர் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. பல மசீதிகளை தங்கி அவங்க மத பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து கரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு போலீஸ் போய் அவங்க அந்த அந்த இருந்த தங்கியிருந்த அந்த 29 பேர் +10 பேர் 39 பேர் கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்களா? ஏன்னா அவங்க வந்து கொரோனா வைரஸையும் கொண்டாந்துருக்காங்க. நம்முடைய இந்திய நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு யாராக புறம்பாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையிலே அரசு நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தால் அவர்களுக்கு அந்த சட்ட விதிகளின்படி நடவடிக்கை. இல்லை, பல மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அவங்க மேலே நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்திய தண்டனை சட்டத்தின்படி அதில் யாராவது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு யாராவது தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்திருக்காரு. சில இடங்கள் இந்திய
மருத்துவமனையில மருத்துவமனைகள்ல போதிய மருத்துவர்கள் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இங்க இருக்குல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த மருத்துவமனை இல்லைன்னு சொன்னீங்களா அந்த மருத்துவமனையை எல்லா மருத்துவமனையிலும் இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் சேர்த்து கொள்ளப்படும் என்ற செய்தியும் நான் அறிவிச்சிட்டோம். அந்த அறிவிக்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் நியமிக்கியாச்சு. அதுக்கு ஆய்வுக்கூடங்களும் நியமிக்கப்பட்டு விட்டனர். பரிசோதனைக்கு தேவையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். எல்லாமே முறைப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தவறான செய்தி சில ஒரு சில இடங்களில் வந்து எந்த இடம் நீங்க சொல்லுங்க சும்மா ஒரு இடம் 50 ரூபாய் சொல்லக்கூடாது. தமிழகத்தை பொறுத்து அது தவறான செய்தி. நீங்க வந்து ஒரு செய்தி சொன்னா சரியா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஊடகம் பத்திரிகையில போற செய்தி. அரசாங்கத்தை பொறுத்து முழு மூச்சுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மருத்துவரும் செவிலியரும் மருத்துவ பணியாளர்களும் காவல்துறை சேர்ந்தவர்கள் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் உள்ளாட்சித்துறைகள் தன்னுடைய உயிரை பணையும் வைத்து அர்ப்பணிப்புணவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தவறான செய்தியை சொன்னால் ஊடகத்தின் வாயிலாக வெளியில போய்படும் அவருடைய மன கஷ்டம் ஏற்படும். அங்கே தன்னுடைய உயிரையே பொருட்படுத்தாமல் தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புணவோடு மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி தவறான கருத்தெல்லாம் வெளியில் பரப்புறது தவறு. நீங்க சொல்ல மாதிரி அது மாதிரி இருக்காது. இருந்தால் நாங்கள் என்ன இருந்தால் அதை நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 510 கோடி ரூபாய் இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டால் 6 மணி நேரம் அந்த ரூம் மட்டும் வெளிவர முடியாது. மருத்துவராகட்டும் செவிலியராகட்டும் அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அந்த உடையை அணிந்து கொண்டு வெளியிலே வர முடியாது. 6 மணி நேரம் அங்கே தான் இருக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டம்னு எண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் கரண்ட் இல்லைனா நம்ம எவ்வளோ கஷ்டப்படும். 6 மணி நேரம் அந்த உடையை போட்டுக்கிட்டு அர்ப்பணிப்புணவோடு பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வந்து இன்னும் மனம் தளராமல் இன்னும் ஆர்வத்தோடு அந்த நோயாளிகளை கண்காணித்து குணப்படுத்த முடியும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வந்துட்டு பாதிப்பு இருக்கக்கூடிய நிலையில இல்ல எதிர்கட்சிகளும் க்வெஸ்சன் பண்றாங்க. நீங்க சொல்வதை ஏற்கனவே இந்த கேள்வி எழுந்த காரணத்தினால் மாண்பு பாரத பிரதமர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்காக நாங்கள் கேட்ட நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெளிவாக கடிதம் எழுதியிருக்கின்றோம். இன்னும் பதிவு வரவில்லை, எதிர்பார்க்கின்றோம். என்ன குழப்பம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையா? இல்லை சார், இப்போ என்ன குழப்பம்? இல்லை சார், இது அது ஒவ்வொரு மாணவனுடைய கடமை. இது எஸ்எல்சி தேர்வு எழுதுனா தான் நம்ம அது யார் சிறப்பாக படிக்கிறாங்க என்பது தெரிய வரும். ஏன்னா இது வந்து பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். மற்ற மாதிரி கிடையாது. 9வது வகுப்புனா நாங்கள் ஆல் பாஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் 10வது வகுப்பு என்பது அடுத்த கட்டத்துக்கு நகர்வது ஒரு முக்கியமான தேர்வு. அது அரசு வந்து பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்களில் கிடையாது, அது மாவட்டம் முழுவதும் ஒரே ஆணை தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை பொருளை பெற்றுக் கொள்ளலாம். வேலூர் மாவட்டம் எந்த தடை? வேலூர்ல அது 11:00 முடிஞ்சிருது. 12 மணிக்கு அவர் வந்து 6லிருந்து 12 கேட்டிருக்காங்க. அங்க இருக்கிற அதிகாரிகளும் சரி, அங்க இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த 6லிருந்து 12 நாங்கள் அத்தியாவசிய பொருள்லாம் வாங்கிக்கிறோம். அது ஒரு சிறு நகரம் தான். சென்னை போல பெருநகரம் கிடையாது. 500,000 பேர் வசிக்கக்கூடிய பகுதி கிடையாது. அது அங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க சென்னையிலேருந்து வேலூரில். அதுக்காக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த நேரத்தை கொடுத்துருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தெளிவுபடுத்திருக்கின்றோம். அந்தந்த மாவட்டத்திற்கு தக்கவாறு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த 144 தடை உத்தரவை மீறுவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக இன்றைக்கு வீணாக இன்றைக்கு சுற்றுச்சிரிவுகள் மூலமாக நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருக்கின்ற நிலைமைக்கு தக்கவாறு முடிவு செய்கிறாங்க. அவர் தானாக செய்வது கிடையாது. அங்கே இருக்கின்ற வியாபாரி சங்கத்தோடு பேசுகிறார்கள். இன்றைக்கு பல தொண்டு நிறுவனங்களோடு பேசுகிறார்கள். என்ன கால அளவு கொடுத்தால் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெற முடியும். அந்த கால அளவை நிறுத்தித்தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். முதலமைச்சர் பொது